பண்ணு பாத்தீங்கன்னா, இந்த மாங்காவுடைய வாசனையும் இஞ்சியுடைய ஷேப்பையும் கொண்டிருக்கிற இந்த மா இஞ்சி தொக்கு எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். இப்ப பாருங்க, நான் வந்து ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு மா இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை வந்து நம்ம தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ இதை வந்து நம்ம தோல் சீவி எடுத்துக்க போகிறோம். இதை வந்து இந்த மாதிரி கத்திலையோ இல்லைன்னா ஒரு பீலர் வச்சோ நல்லா தோல் சீவிடுங்க. இந்த மாதிரி தோல் சீவிட்டு மறுபடியும் ஒரு முறை நம்ம நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியே இல்லாத அளவுக்கு அதுக்கப்புறம் இதை ட்ரையாக நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம திருகி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி இந்த மா இஞ்ச நல்லா திருகிடுங்க எல்லாத்தையும். இதை போல நல்லா திருகி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாதாரணமாக நம்ம ஊறுகாய்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம கடுகும் வெந்தயமும் வறுத்து எடுத்து வச்சு அந்த தூள் தான் வந்து ஆட் பண்ணுவோம் கடைசியாக. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகும் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நம்ம தனித்தனியாக வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கணும். என்கிட்ட வந்து தூள் ரெடியாக இருக்கிறனால நான் வந்து இப்போ கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இது மாதிரி தனித்தனியாக வறுத்துட்டு தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு 5 அல்லது 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதை நம்ம தாளிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம திருகி வச்சிருக்கிற இந்த மா இஞ்சி திருகலை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இதை கொஞ்ச நேரம் கலரி விடுங்க. ஒரு நிமிஷம் போல நல்லா கலர்ன உடனே இதில் வந்து இப்போ நம்ம ரா மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரா மிளகாய்த்தூள் போடுறேன். இது நான் வீட்லேயே ரெடி பண்ணது. இந்த மாதிரி குறை குறை இருந்தால் தான் இந்த மாதிரி தொக்குக்கு நல்லாவே இருக்கும். அதனால் மிளகாய்த்தூள் கூடுமானவரையில் நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ நல்லா கலரி விட்டுடலாம். இது வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும் அந்த எண்ணெயிலேயே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெமன் வந்து நான் வந்து ஜூஸ் வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 8 மினிட்ஸ் அந்த மாயஞ்சி நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக அந்த லெமன் ஜூஸை இதில் போட்டு ஒரு கலரை கலரை விட்டுடுங்க. இந்த லெமன் ஜூஸ் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 4 மினிட்ஸ் அது வந்து அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி சிம்மிலேயே வேகட்டும். அப்போ இந்த மாயஞ்சி நல்லா வெந்துடும். உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா அதை வேக விட்டுட்டு கடைசியாக நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற கடுகு வெந்தயத்தூளை இதில் கடைசியாக தூவி கலரி இறக்கி எடுத்து வச்சிடலாம். இது சூடு ஆறுனதுக்கப்புறமா இது வந்து ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லைன்னா ஒரு பீங்கான் பாத்திரத்துலேயோ நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மா இஞ்சி தொக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஒரு 10 to 15 டேஸ் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோம்னா இது வந்து கெட்டு போயிடும். இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக அவ்வளோ நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூட நம்ம இது வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சாதத்தில் கூட நம்ம இதை போட்டு பிரட்டி சாப்பிடலாம். நீங்கள் இந்த மா இஞ்சி தொக்கை இதே மாதிரி செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.